நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பித்ரே பிரபுகோபதேஷ்ட்ரே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கம். இப்பொழுது திருமகளுடைய 94வது திருநாமத்தை நாம் அனுபவிக்கப் போகிறோம். கம்பராமாயணத்திலே ஒரு காட்சி, வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத காட்சி இது. ராமபிரான் மிதிலை நகர் வருகிறான். விஸ்வாமித்திர முனிவர் முன்னே செல்ல, அவர் பின்னே ராமனும் அவர் பின்னே இலக்குவனுமாக மிதிலை நகரிலே வரும்பொழுது அவர்கள் கன்னிமாடத்தை கடக்கிறார்கள். கன்னிமாடத்திலே மேலே தோழிமார்களுடன் பந்து விளையாடி கொண்டிருக்கிறாள் லக்ஷ்மி தேவி, பிராட்டி சீதாதேவி. எதிர்ச்சியாக கீழே உள்ள எம்பெருமான் ஏதோ ஒரு உந்திலே மேலே கன்னிமாடத்திலே உள்ள சீதையை பார்த்தார். சீதையும் பார்த்தாள், அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அப்பொழுது இருவர் இதயமும் மாறி புகுந்தது. இதை கம்பன் பாடுகிறான். இந்த நிகழ்ச்சி வால்மீகி ராமாயணத்திலே கிடையாது. கம்பன் இந்த நிகழ்ச்சியை வைத்ததற்கு பல பின்னணிகள் உண்டு. திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் ஒன்று இருக்கிறது, மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர் குழை இருபாடு இலங்கையாட என்று தொடங்கி அந்த பாட்டு இந்த மாதிரி ஒரு காட்சியைத்தான் சொல்ல வேண்டும் என்று கவியர் சர் கம்பர் பார்த்து தன் ராமாயணத்திலே நாலுகவி பெருமாளான திருமங்கையாழ்வாருடைய அடியை பின்பற்றி இப்படி ஒரு நிகழ்ச்சியை மிக அழகாக வர்ணித்திருக்கிறார் என்று ரசிகர்கள் சொல்வது உண்டு. ஆனால் கம்பன் இதன் மூலம் எனக்கு உணர்த்திய விஷயம் ஒன்று இருக்கிறது. சீதாதேவியை பெறுவதற்கு சிவபெருமானுடைய வில்லை வளைக்க வேண்டும். இதுதான் பந்தயம். அந்த சிவபெருமானுடைய வில்லு மேருமலை போன்றது. மேருமலைன்னா வெறும் கல்லால் ஆனதில்லை, தங்கத்தால் ஆன மலை. தங்கத்தினுடைய அடர்த்தி தெரியும் உங்களுக்கு. தங்கத்தாலே ஆன மலை அப்படின்னா ரொம்ப சுமையாகத்தான் இருக்கும். அப்படி மாபெரும் சுமை தரக்கூடிய மேருமலை, அது பரமசிவனுடைய வில் என்று சொல்லப்படுகிறது புராணத்திலே. திரிபுரம் என்று முப்புறங்களை எரித்த பொழுது பரமேஸ்வரன் அந்த மேருமலையே தனக்கு வில்லாக வைத்திருந்தான். கிங்கரோ மேருதன்வா என்று சுவாமி வேதாந்த தேசிகனும் மேருமலையை வில்லாக வைத்தவன் பரமசிவன் என்கிற வரலாற்றை குறிப்பிடுகிறார். அப்பேற்பட்ட பரமசிவனுடைய வில்லை இப்பொழுது ராமபிரான் தூக்கணும். அப்போ மக்கள்லாம் பேசிட்டதாக கம்பன் சொல்கிறான், இப்படி ஒரு டீன்ஏஜ்னு சொல்லக்கூடிய விடலை பருவத்து இளைஞன், பூ போன்ற மென்மையான திருமேனி, இந்த இளைஞனை இந்த வில்லை எடுத்து வளைக்க சொல்லி ஒரு பந்தயம் வச்சுருக்காங்களே, இந்த பிள்ளையினுடைய பேரழகையும் இளமையும் பார்த்த உடனே பந்தயம் கேன்சல்ட், இந்த பிள்ளைக்கு சீதையை கொடுக்குறேன்னு துணிஞ்சு சொல்ல வேண்டாமா ஜனகன்? அப்படி இல்லாமல் இந்த பந்தயத்தை இந்த குழந்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறானே. அவன்தான் வலியுறுத்துகிறான். கூட வந்த விஸ்வாமித்திர முனிவர் ரெண்டு வார்த்தை கொஞ்சம் மிடுக்காக பேசி தன்னுடைய கோபத்தை காண்பித்து பந்தயத்தை கேன்சல் பண்ணி திருமணத்தை நடத்தியிருக்க வேண்டாமா? இந்த பிள்ளைய போய் இந்த வில்ல தூக்க சொல்கிறாங்களே, கைலாசமலையை பந்தாடிய ராவணன் போன்ற பல பேர் வந்து இந்த வில்ல தூக்க முடியாமல் அவமானப்பட்டு போயிருக்காங்க. அந்த வில்ல அடிச்ச அடியில் ராவணன் மிதிலிருந்து லங்கையில் லேப்பாளில் இருக்க மிதிலைப்போம் அங்கேருந்து சிலோனில் போய் விழுந்தான் அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த வில்லை இந்த பிள்ளை எப்படி தூக்க போகிறான் அப்படின்னு எல்லாரும் நினச்ச பொழுது, மலை போன்ற தங்கமலை போன்ற மேருமலை போன்ற அந்த வில்லை சீதைக்கு போடக்கூடிய மாலையை தூக்குவது போல, அல்லது சீதை போடும் மாலையை தூக்குவது போல அனாயசமாக தூக்கினான் ராமபிரான் என்று கம்பர் பாடுகிறார். ஆடக மால்வரை அன்னது தன்னை தேடரு மாமணி சீதை என்னும் பொன் சூடக வாழ்வலை சூட்டிட நீட்டும் ஏடவிழ் மாலை இது என்ன எடுத்தான் என்ற கம்பருடைய பாட்டு. அப்படி அந்த மாலையை எடுத்ததற்கு ராமபிரான் சீதை சூட்ட போகும் மாலையை தூக்குவது போல தாங்குவது போல வில்லை தாங்கினான் என்று பாடுகிறாரே கம்பர். அதன் மூலம் என்ன உணர்த்துகிறார் தெரியுமா? சீதை இவனை பார்த்தாள்,
கனிமாடத்திலும் சீதாதேவி இவனை கடாட்சித்தாள். அந்த சீதையின் கடாட்சம் இவனுக்கு வந்தது, பார்வை இவனுக்கு பட்டது. அதன் பலன் இவன் அந்த வில்லை எடுத்து வளைக்கக்கூடியவனாக ஆனான். ஆயிரக்கணக்கான மன்னர்கள் வந்தார்கள், லங்கேஸ்வரன் போன்ற வலிமை வாய்ந்தவர்கள் வந்தார்கள். உலகத்திலே அதிகமான புஜபலம் உடைய ராவணன், வரபலமுடைய ராவணன், நிகில ஜகததிக புஜபல வரபலங்கிறாங்க அவனை. அப்பேற்பட்ட ராவணன் கூட செய்ய முடியாத காரியத்தை இந்த பச்சிளம் பாலகன்னு சொல்லக்கூடிய 16 வயசே நிரம்பிய ராமபிரான் செய்தார்னா, அதற்கு காரணம் சீதை அவனுக்கு தன் பார்வையால் கொடுத்திருந்த சக்தி. அதனால்தான் இன்றைக்கும் பராசரபட்டருடைய ஸ்லோகம் எல்லாரும் சொல்கிறோம், யாரை லக்ஷ்மி தேவி முழுமையாக பார்த்தாலோ அவன் பரபிரம்மமாக இருக்கிறான், யாரை கொஞ்சம் பார்த்தாலோ ஒரே கடைக்கண்ணில் ஒரு மூலையில் பார்த்தாலோ அவர்கள் அது ஒரு சர்க்கார் ஆஃபீஸில் அதிகாரிகளாக இருக்கார் அல்லது வங்கியில். யாரை இன்னும் கொஞ்சம் கூட பார்த்தாலோ அவர்கள் யாராக இருக்காங்க, சரி வச்சுக்கணே ஒரு வட்ட தலைவர் மாவட்ட தலைவர் அந்த மாதிரி. ஏன்னா உங்கள் கூட பார்த்தா எம்எல்ஏ ஆறாங்க, எம்பி ஆறாங்க, அல்லது முதலமைச்சர் பிரதம மந்திரி ஆறாங்க, அல்லது இன்னும் உலகத்திலே வலிமையான வல்லரசுக்கே ஜனாதிபதி ஆறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் யாரொருத்தரை லக்ஷ்மியை முழுமையாக பார்த்தாலும் அவன்தான் பரபிரம்மம் என்கிற முழுமுதற் கடவுளாக தேழ்கிறான் என்கிறார். அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு செயலை செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது, ஆற்றல். அந்த ஆற்றல் லக்ஷ்மி தேவியினால் தான் வரதான். அந்த லக்ஷ்மி தேவி கடாட்சம் இருந்தால் யாராக இருந்தாலும் அரிய பெரிய செயல்களை ஆற்ற இயலும். இதன் அடிப்படையிலேயே லக்ஷ்மி தேவிக்கு ஒரு திருநாமம் வைத்தார்கள் முனிவர்கள், கர்த்திருசக்தி. அதாவது செயலை செய்யக்கூடியவர்கள். செயல் செய்கிறதுனா மூச்சு விடுறது, இட்லி சாப்பிட்றது, அதெல்லாம் கூட செயல்தான், அது சாதாரணமாக எல்லோரும் செய்யக்கூடியது. ஆனால் செயற்கரிய செயல்கள்னு சொல்லக்கூடிய மாபெரும் செயல்கள் உண்டே, அந்த செயல்களை செய்யக்கூடிய கர்த்தாக்கள், கர்த்தர்கள், கர்த்தர், அவர்களுக்கெல்லாம் உள்ளே சக்தி கொடுக்கக்கூடியவளே லக்ஷ்மி தேவி. அவள் துணை இருந்தால், அவள் இன்னருள் இருந்தாலே அன்றி நம்மால் செயற்கரிய செயல்களை செய்ய இயலாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனால் அனுப்பட்ட பரந்தாமனே அவளுடைய அருளால் தான் செயற்கரிய செயலை செய்கிறான். அவள் அருள் பார்வை பெற்றதுனால தான் ராமபிரான் அந்த வில்லை எடுத்து வளைச்சான். ஆறாலையும் தூக்க முடியாத வில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது, எல்லாவித கர்த்தாக்களுக்கும் உள்ளே சக்தியை கொடுக்கக்கூடியவள் கமல மலர்களை வீற்றிருக்கக்கூடிய அன்னை லக்ஷ்மி தேவி. இந்த அடிப்படையில் தான் அவளை கர்த்திருசக்தி என்று பெயரிட்டு அழைத்தார்கள். அந்த கர்த்திருசக்தி என்கிற பெயரின் பொருளை உணர்வதற்கு வாய்ப்பாக ஒரு வாய்ப்பாட்டு ஸ்லோகம் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தும் ஹி காரியாணி நராக்கிளைகே சக்திம் ததானா இக சஞ்சரந்தி சக்திம் து தேஷாம் கமலா பிரதத்தே தத் கர்த்திருசக்தி ஹி கதிதா ரமேயம். இதை தமிழிலேயே நெஞ்சிலே வைக்கக்கூடிய அளவுக்கு இத்தனை நேரம் நாம் சொன்னிய வரலாறு சுருக்கமாக, அரிய காரியங்களை செய்யும் வல்லமையினை அவனுக்கே அளிப்பவள் அன்னை. அவள்தான் எல்லோருக்கும் அப்படிப்பட்ட அரிய காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை அளிப்பவள் என்பதை தனியாக சொல்லவும் வேண்டுமோ. திருமாலுக்கே அவள்தான் உள்ளே இருந்து சக்தியாக அரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்பை அளிக்கிறாள் என்றால் மற்றைய நம்போலியர்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. எனவே அவளை கர்த்திருசக்தி என்று சொல்கிறோம். இப்பொழுது இந்த பொருளை உணர்ந்தீர்கள். இங்கே நாம் உங்களுக்கு படத்திலே திருமால் ராமனாக வந்து திருமகளான சீதையை அவளுக்காக வில்லை முறித்து திருமணம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சியையும் படத்திலே காட்டியிருக்கிறோம். இன்றும் நம் கண் முன்னாடி அந்த காட்சியை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பாக வடுவூர் என்கிற திருத்தலத்திலே சீதை ராமன் திருமணம் மிக அழகாக நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் பங்குனி உத்தரத்தை ஒட்டி, பங்குனி உத்தரத்திலே அவர்கள் ஆண்டு விழா உற்சவம் வந்து விட்டால் பிரம்மோற்சவம் அடுத்த உத்தரத்திலே நடத்துவார்கள். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய சீதா பிராட்டியை மணந்து சீதை மலானாக திருக்கக்கூடிய எம்பெருமான் ராமபிரான் வீற்றிருக்கக்கூடிய வடுவூரிலே சீதையும் ராமனும் திருமணத்தில் உள்ள காட்சியை நீங்கள் இப்பொழுது திரையிலே காண்கிறீர்கள்.
அந்த சீதாதேவி ராமனுக்கு அரிய செயலை ஆற்றும் ஆற்றலை அளித்தவள். இந்த மந்திரத்தை ஜபித்து இந்த படத்தை தியானம் பண்ணக்கூடியவர்களுக்கு அதே போல் அரிய செயற்கரிய செயல்களை செய்யும் ஆற்றலை அளிப்பாள் என்பதில் ஐயமில்லை. இளைஞர்கள் யார் யாரும் வாழ்க்கையிலே அரிய செயல்களை ஆற்ற வேண்டும் என்று விருப்பத்துடன் இருந்தால் இளைஞர்கள் இளைஞர்கள் அனைவரும் இந்த சீதை ராமன் படத்தை நெஞ்சிலே வைத்து சீதையும் ராமனையும் தியானம் பண்ணிக்கொண்டு சீதையின் திருநாமமாகிய கர்த்த சக்தியை நமகா என்பதை ஜபித்தால் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். எங்கே எல்லோரும் என்னுடன் சேர்ந்து ஜபியுங்கள். கர்த்த சக்தியை நமகா.